ஈரோடு மாவட்டம் மந்தியூர் அருகே பட்டா மாறுதலுக்காக லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் இடைத்தரகரும் கைது செய்யப்பட்டனர். விராலி காட்டூர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் தனது விவசாய நிலத்துக்கு பட்டா மாறுதல் கோரி என்னமங்கலம் கிராம நிர்வாக அலுவலரிடம் விண்ணப்பித்திருந்தார். இதற்கு விஏஓ 4000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக அங்கு இடைத்தரகராக செயல்பட்ட பாலகிருஷ்ணன் செல்வராஜிடம் தெரிவித்திருக்கிறார். எனவே செல்வராஜ் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளரிடம் புகார் அளித்தார். அவர்களின் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுக்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவலர்கள் விஏஓ மற்றும் இடைத்தரகரையும் கையும் களவுமாக பிடித்தனர்.